ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் உயர்ந்து விட போகிறாய். அருமையான நேரத்தில் இப்போது இருக்கிறாய். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகுது. வெற்றி உனக்காக காத்து கொண்டுள்ளது. உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள், விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலமாக மிக அருகில் வந்துவிட்டது. செல்வமே, அதை நீ ருசிக்க தயாராக இரு. உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது. தங்கமே, வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக வந்து சேரப்போகிறது. சத்தியம் ஜெயிக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நீ நினைக்கும் எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக அமையப் போகுது. அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. அருமையான காலகட்டத்தில் இப்போது இருக்கிறாய். செல்வமே, வாழ்க்கையில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு தருணமும் சில துரோகங்கள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள் என பலவிதமான பலவித போராட்டத்திற்கும் துயரத்திற்கும் நீ கொஞ்ச நாட்களாகவே இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறாய். நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தங்கமே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன். அதேபோல் சரியாக சொல்லிவிட்டால் ஆமப்பா என்று நீயே சொல்லுவாய்பார். ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய நல்ல மனது புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் ஒரு சில முயற்சிகளுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு சில உறவுகளோ முழுமையாக உன்னை நம்ப வைத்து பணங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். உன் பணத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள். உன் பதவிகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒவ்வொரு கண்ணீரும் கவலையோடும் அவர்களை நினைத்து நினைத்து என் செல்லமே, நீ இன்று வரை அழுது கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மிக கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நடந்தது கொடுமைதான். மற்றவர்களை நம்பி அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீ எந்த துரோகமும் யாருக்கும் செய்யவில்லை. நம்பி நம்பி ஏமாந்திருக்கிறாய். வாழ்க்கையில் மென்மேலும் கஷ்டத்தை பல நபர் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல போகிறேன் கேள். நீ கவனமாக கேள். ஒரு சில உறவுகள் உன்னை துச்சமிட தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லது உனக்கு செய்யாமல் அப்படியே போகவில்லை. நல்லது என்ற பெயரில் நாடகமாடிதான் சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. தங்கமே, நீ நினைத்த காரியம் எதிர்காலத்தில் உன் சாய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு செய்து கொடுப்பேன். அது நடக்கத்தான் போகிறது. அதுவும் இன்னும் ஒரு குறுகிய கால கட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இப்போது இதெல்லாம் எதற்காக நடக்கிறது தெரியுமா? உன்னுடைய பல நாள் காத்திருப்புக்கும் பல நாள் முயற்சிகளுக்கும் அந்த வெற்றியானது நடக்க இருக்கிறது. நீ ஒரு சில விஷயத்தால ஏதோ ஆழமாக யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை நினைத்திருக்கிறோமே, அது நமக்கு தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. நம் வாழ்க்கையில் அந்த தடை விலகி நல்லது நடக்குமா என்ற சிந்தனையானது உன் எண்ணத்திலும் ஆழ் மனதிலும் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த சாய் அதற்கான பதிலை கூறப்போகிறேன். அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் நீ நினைத்திருப்பாய். ஆனால் மற்றவர்கள் போல் நீ என்ன நினைக்கவில்லை தெரியுமா? அடுத்தவர் பணத்தில் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், இவர்களுடைய விஷயம் அதிகமாக இருக்கிறதே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ பேராசைப்படவில்லையே. அப்படி இருந்தால் என் பேச்சினை நீ கேட்கத்தான் முடியுமா? உன்னுடைய நல்ல குணத்தால் தான் என்று சாயின் வாக்கினை கேட்கும் அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. நல்ல நேரத்தில் இப்போது இருக்கிறாய். இது அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது. எப்படி தெரியுமா? நீ நினைத்த காரியத்தை இந்த சாயி வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன்.
என்னை பார்த்து மட்டும் பயம் கொள்ளாதே. பயம் கொள்ளக்கூடிய நபர் யார் தெரியுமா? தீயவை, கெட்டவை, பொறாமை குணம் கொண்ட, கெட்ட எண்ணங்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படும் இந்த வகையிலான எண்ணம் கொண்டவர்கள் தான் என்னை பார்த்து பயப்படணும். ஏன்னா கெட்ட எண்ணம் உள்ள இல்லத்திலோ உள்ளத்திலோ நான் போகுவதே கிடையாது. அவர்களுக்குள் என்னை கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். ஆனால் என் தங்கமே, உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சாயி என்று ஒரு கடுகளவு வார்த்தை கூப்பிட்ட உடனே நான் போய்விட்டேனே. அதனால் தான் உன்னுடைய ஆள் மனதில் நான் இருக்க வைத்ததால் இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் உனக்கு வேத வாக்காக வாழ்க்கையில் மாற இருக்கிறது என் செல்வமே. அதனால தானே நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு தடைமேல் தடை ஏற்பட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அதனால் வருத்தப்படக்கூடாது. இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு சிறு விஷயம் அல்ல, எதை எதிர்பார்த்து தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உருவாக்கி பல பேர் போற்றும் விதமாக உன் வாழ்க்கையில் பல பேர் போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன். ஏன்னா ஒரு வருடமாக ஏமாந்து அவச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டது நீ. பல விஷயத்தை பல நபர்கள் ஏமாற்றி துரோகம் செய்து பல பொய்களை பரப்பி என் செல்வத்தை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி விட்டார்கள். தங்கமே, அவர்களுக்கெல்லாம் இந்த சாய் யார் என்று நிச்சயமாக காண்பிக்கப் போகிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ மிகவும் இப்போது கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு சில நபர்கள் உன்னை பிடிக்காத வகையில் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ப நீ கோபமாக இருக்கிறாய். ஆனால் நீ கோபப்படாதே. அந்த விஷயத்தை என் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ இந்த சாய் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு நீ தைரியமாக இரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கெட்டது நடக்கக்கூடிய மனிதர்கள், எவர் கெட்டது செய்யக்கூடிய மனிதர்கள், அதே போல் பொறாமை கொண்ட மனிதர்களை எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் விட்டு வைக்க மாட்டேன். அதனால் நீ கவலை கொள்ளாதே. ஏன்னா கல்லென்று தெரிந்த பிறகு அவர்களிடம் கோபப்பட்டால் நிச்சயம் பாதிப்பு என்பது உனக்குத்தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் அதை ஒரு பொருளாக, ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஏன்னா அவர்களுக்கு அதில் பழகிவிட்டது. என் செல்வமே, வார்த்தைகளுக்கும் நேர்மைக்கும் கடைபிடிக்க வேண்டியது நீ, என் பிள்ளையான நீ. அதனால் வாக்கு என்பது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு நீ வாழக்கூடியது என் பிள்ளையான நீ. நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள். அதனால் உனக்கு தகுதியற்றவர்களை மட்டும் தேடி செல்லாதே. தகுதியுள்ள மனிதர்கள் அதே போல் தகுதியற்ற விஷயத்தை எப்படி தகுதியாக மாற்றி உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டுமோ உனக்கு நான் ஒப்படைப்பேன். என் செல்வமே, உனக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு சிலது தடையாக இருக்கிறது. அந்த தடையெல்லாம் நீக்க இந்த சாய்க்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மஞ்சள் பூ மலர்களாலோ அல்லது செம்பருத்தி மலர்களாலோ தினந்தோறும் அல்ல, வியாழக்கிழமை மட்டும் பூஜை செய்து வந்தால் போதும். அந்த பூஜை செய்யும் சரணத்தில் ஓம் சீரடி சாய்நாதரே போற்றி என்று இந்த நாமத்தை சொல்லி பூஜை செய். நிச்சயம் உன்னுடைய திருமண தடை நீக்கி வைப்பேன். அதே போல் குழந்தை பாக்கியத்திற்கும் இதே போல் செய். நிச்சயம் கண்டிப்பாக என்னுடைய அருளும் ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே நிறைந்திருக்கும். தங்கமே, மனதை மட்டும் தளர விடாது. எது நடக்கிறதோ அது நல்லதுக்கு என்று நினைத்து கொண்டு இந்த அப்பாவின் மீது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் என் படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ ஒரு மலரை வைத்து பூஜை செய்து என்னிடம் சொல்லிவிடு. சொல்லிவிட்டு என் சாயப்பாவிடம் சொல்லிவிட்டேன், அனைத்தையும் சொல்லிவிட்டேன். என் சாய் எனக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார், என் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வார், ஒவ்வொரு தருணமும் என் வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு தருணமும் எனக்கு மகிழ்ச்சிகரமாக நான் வாழப்போகிறேன் என்று நீ நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் உன் சாயி உதவுவேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவேன், உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். என்னவெல்லாம் நினைக்கிறாயோ உன் மனதிற்குள்ளானதை நான் பார்த்து பார்த்து செய்வேன். என் செல்வமே, எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு உனக்கு மாயமாக மறையப் போகிறது. தங்கமே, தெளிந்த அறிவோடு புத்தி கூர்மையோடு இருக்கிறாய். இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு அருள் பாலித்து விட்டேன். தங்கமே, இனி நீ நன்றாக இருப்பாய். நல்ல நேரத்தில் பிறந்துள்ளாய். செல்வமே,
நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம் மா.